ரெண்டு பேரும் சண்டை போடுவோம். நான் ஜெயிச்சா நீ உன்னோட பள்ளிய இழுத்து முடணும், நீ ஜெயிச்சா நான் சொல்லிக் கொடுக்கறத நிறுத்திக்கிற, என்ன சவாலுக்கு தயாரா அப்படின்னு சொல்லிருக்காரு குங்ஃபூவில புகழ்பெற்ற ஆசிரியரான வோங் ஜாக்மென். அமெரிக்காவோட ஆக்லாந்து நகர்ல புதுசா தற்காப்பு கலைகளை கத்துத்தர பள்ளிய திறந்திருந்த புரூஸ்லி எந்தவித தயக்கமும் இல்லாம அன்னைக்கு சவாலுக்கும் சம்மதிச்சாரு. சண்டைக்கு வந்து 10 நொடியில தோல்விய தழுவினாரு வோங். ஒரே நாள்ல அமெரிக்கா மற்றும் சீனாவில லியோட புகழ் கிடுகிடுன்னு பரவிச்சு. என்ன தைரியத்துல அவரோட மோத ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நிருபர்கள் கேட்டாங்க. அதுக்கப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தத்துவத்தை பாடமா படிச்சிருக்கேன், வாய்ப்புகள் தாமே வராது, நாம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வெற்றி தோல்வி பற்றி கவலையே இல்லாம நானும் என் கலையும் புகழ்பெற இந்த ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு புரூஸ்லி. 25 வயசு வரைக்கும் ஒரு சாதாரண தொலைக்காட்சி நடிகரா இருந்துட்டு வந்த புரூஸ்லி உலக புகழ் பெற்றது அதுக்கப்புறமா தான். சான் பிரான்சிஸ்கோவில ஒரு சீன தம்பதியின் மகனா 1940 பிறந்தாரு புரூஸ்லி. குடும்பம் சீனா திரும்பியதும் குழந்தை நட்சத்திரமா பல நாடகங்கள்ல நடிச்சாரு. அதுக்கப்புறமா குங்ஃபு பள்ளியில சேர்ந்து தற்காப்பு கலையையும் சாச்சான்னு சொல்லப்படுற டான்ஸையும் கத்துக்க ஆரம்பிச்சாரு. 18 வயதிலேயே பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வெற்றி. இதுக்கப்புறமா புரூஸ்லி அடிக்கடி தெரு சண்டைகள்ல இறங்கி போலீஸ் பிரச்சனை ஏற்படவே பெற்றோர் அவரை சான் பிரான்சிஸ்கோக்கு அனுப்பினாங்க. அங்க ஒரு உணவகத்துல பகுதி நேர வேலை பார்த்தபடியே உயர்நிலை பள்ளி படிப்பை படிச்சு புரூஸ்லி வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில தத்துவம் படிச்சாரு. கூடவே சீன தற்காப்பு கலையையும் மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுத்தாரு. 1-2 நொடிகளிலேயே வெற்றி பெற்ற லியோட ஜீட் கியூண்டோ அப்படிங்கிற புதிய சண்டை முறைக்கு சீனாவில பயங்கரமான வரவேற்பு இருந்தது. இடையில சினிமாவில நடிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சாரு புரூஸ்லி. கலைய மறந்து சினிமாவில நடிக்க அலையறாரு பாய்வரு அப்படின்னு விமர்சனங்கள் கூட எழுந்தது. வாய்ப்புகள் தாமே வராது, நாம தான் உருவாக்கிக்கணும், சினிமா மூலமே இந்த கலை இன்னும் பெரும் புகழடையும் அப்படின்னு உறுதியா சொன்னாரு லீ. 1971 த பிக் பாஸ் வெளியாகி உலகமெங்கும் சக்கை போடு போட்டுச்சு. அதுக்கப்புறமா வெளியான ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், என்டர் த டிராகன் அப்படின்னு பல படங்கள் வசூல்ல சாதனை படிச்சது. அவரோட கனவு படமான கேம் ஆஃப் டெத் படப்பிடிப்பினப்போ மர்மமான முறையில அவர் இறந்து போனாரு. அவர் எடுத்துக்கிட்ட வலி மருந்துகள் அலர்ஜியாகி அவரோட உயிரை பறிச்சுடுச்சு அப்படின்னு டாக்டர்கள் சொன்னா கூட 33 வயசுல அவருக்கு ஏற்பட்ட அந்த மரணத்துடைய மர்மம் இனி வரைக்கும் விடுபடவே இல்ல. வாய்ப்புகள் வரும்னு காத்திருக்கிறவங்க என்னைக்குமே வெற்றிய தொட முடியாது, வாய்ப்புகளை உருவாக்குறவங்க தான் சாதனையாளர்கள் அப்படிங்கிறது தான் புரூஸ்லியோட வாழ்க்கை சொல்ற மந்திரம். மேலும் இதே மாதிரி இன்னொரு வெற்றியாளருடைய கதையை கேட்கறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.